ஹோட்டலுக்கு போனாலும் சரி இங்கே போனாலும் ஒரு ஹிந்திக்காரங்களா இருக்காங்க. ஆமாம், அது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க இங்கே வர்றதுனால தமிழ் ஆளுங்களுக்குலாம் வேலை கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நினைக்கிற நபர் இருக்கு, அவங்க வந்து வேலை தேடி வராங்க, அவங்க செய்ய நினைக்கிற வேலையை நம்ம தமிழ் மக்கள் வந்து கொஞ்சம் செய்ய எஸ்டேட் பண்ணுறாங்க வச்சுக்கோங்களேன். நம்மளாம் அவங்கள தேடி போனாதான் பிரச்சனை தேடி வரும். அவங்க பாட்டு அவங்க இருப்பாங்க, நம்ம பாட்டு வேலைக்கு போகிறது ரெடியாக இல்லையே, வேறு என்ன பண்ணுறோம்? அவங்க வராங்கன்னா வேலை அங்கே சம்பளம் கம்மி, இங்கே வந்தால் நல்ல பெனிஃபிட் இருக்கு வராங்க. பட் நம்ம ஆளுங்களும் வேலைக்கு போக மாட்டாங்க. தமிழ்ல உள்ளே எங்கள் ஆஃபீஸ்லேயே எல்லாம் இந்திக்கார் தான், நான் மட்டும்தான் தமிழால், இதெல்லாம் இந்திக்கார் தான், இங்கேயே ஸ்டே பண்ணி இங்கே இருக்கிறேன். எல்லாத்துக்குமே பார்க்குற பார்வையும் மனசு தான் காரணம். என்ன சொல்கிறது, நாம் ஒருத்தவங்கக்கிட்ட எப்படி நம்ம வந்து கண்ணாடி மாதிரி ஒரு பர்சன், அது இந்திக்காராக இருக்கட்டும் இல்லை தமிழ்காராக இருக்கட்டும், நான் வந்து உடம்புல ஒரு ரத்தம் ஒன்று தான், ஓகேவா? ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம எப்படி சொல்கிறது, கண்ணாடி மாதிரி நம்ம எப்படி நம்ம அவங்கக்கிட்ட நடந்துக்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கொடுப்பாங்க அவங்க. தமிழ்நாட்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பராக இல்லை, நாம் நம்ம கருத்தை மாற்றிக்கணும். அவங்க வேலை பார்க்குறது 8 மணி நேரத்துக்கு மேலே, நம்ம வேலை பார்க்குறது வெறும் 8 மணி நேரத்துக்குள்ளே. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை ஒரு கௌரவ கரைச்சலாக பார்த்துட்டு இந்த வேலைக்கெல்லாம் போகிறது நான் வேலைக்கு போகாமல் இருக்கலாம் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இதெல்லாம் நடக்கிறது தான் நம்ம, ஏன்னா நம்ம வந்து நம்ம வேலை தேடி இப்போ நம்ம அமெரிக்கா போகலையா, அதே தானே. இங்கே நம்ம வெளிநாட்டுக்கு போனால் என்ன நினைக்கிறாங்களோ அது தமிழ்நாட்டுக்கு வந்தால் நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க செய்கிற வேலையை வந்து இவங்க வந்து சில வேலைகள் தரக்குறையாக செய்கிறாங்க, அதே மாதிரி அவங்களையும் வந்து படித்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து பார்க்குற வேலைகளில் ஸ்கில்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு துறையில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்குன்னா அதை அவங்க செய்கிறாங்க. ரூல்ஸு, நம்ம ஆளுங்க வந்து இந்த டைம் ரூல்ஸ்ன்னுவாங்க தெரியுமா, நம்ம ஆளுங்க ரொம்ப பேசுவாங்க, ஆனால் அவங்க வந்து பாஷை தெரியுதோ தெரியல பேச மாட்டாங்க. அவங்க பாட்டு நீ காலையில் ஸ்டார்ட் பண்ணால் நீ எத்தனை மணி நேரம், ஆனால் என்ன கூலியோ நம்ம ஆளுங்களோட அவங்க கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா செய்துட்டு போயிடுவாங்க. அதான் நம்மளுக்கு அவங்களுக்கு இது வேறு ஒன்றும் இல்லை. நானே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன், இந்திக்காரங்க அப்படின்னா இப்போ தமிழ் ஆளுங்கன்னா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஃபீஸ் வரியஸாக நான் சொல்கிறேன், அவங்க வந்து நம்ம க்வெஷ்சன் பண்ணுவோம், ஓகேவா? எனக்கு ஏன் இவ்வளோ சேலரி தான் வருது, புரியுதா? இஎஸ்ஐலேருந்து பிஎஃப்லேருந்து எல்லாமே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். அட்டெண்டன்ஸில் இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சுருந்து கரெக்டாக போய் கேட்பாங்க, நான் இந்திக்காரங்க அப்படி கிடையாது, க்வெஷ்சன் பண்ண மாட்டாங்க. என்ன சம்பளம் கொடுத்தாலும் அவங்க வாங்கிட்டு போவாங்க, ஒரு கம்பெனிக்காக ரொம்ப உழைப்பாங்க, சண்டேஸ்னாலும் வருவாங்க, அவங்களுக்கு வந்து எவ்ரிடேஸ் ஒர்க்கிங் டேஸ் ஆளுங்க உழைக்கிறது இல்லைன்னு நான் சொல்லுவேன். நம்ம ஆளுங்க க்வெஷ்சன் பண்ணுவாங்க, அதிகமாக க்வெஷ்சன் பண்ணுவாங்க, அவங்க க்வெஷ்சன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஊர் ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்து ஊர் விட்டு ஊர் வந்து அவங்க உழைக்கிறாங்க. என்ன இருந்து என்ன வேலை கொடுத்தாலும் எப்போ கொடுத்தாலும் நம்ம செஞ்சு தானே ஆகணும்னு அப்படி செய்வாங்க. நம்ம ஆளுங்க அப்படி கிடையாது, க்வெஷ்சன் பண்ணுறதுல அதிக நாலேஜ் உள்ளவங்க. ஸோ வந்து நம்ம ஆளுங்கள்னா யோசிப்பாங்க கொஞ்சம் எடுக்க, ஒரு ஓட்டியாக இருந்தாலும் சரி, சண்டே டைமில் ஓட்டியாக இருந்தாலும் என்ன வந்தாலும் சரி, இந்திக்காரனை வர சொல்லு, நம்ம ஆள் அவன் வரலையா இந்திக்காரனை வர சொல்லு அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்கிறது, நம்ம க்வெஷ்சன் பண்ணுவோம், அவங்க க்வெஷ்சன் பண்ண மாட்டாங்க. சென்னையை சூஸ் பண்ணி அவங்க வராங்கன்னா நம்மளுடைய எப்படி சொல்கிறது, சென்னை அந்தளவுக்கு வந்தவங்களாம் வாழ வைக்கக்கூடியதான ஒரு தலைநகரமாக இருக்கிறதுனால, ஆமாம் அந்தளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். அதனால தான் எந்த அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி சென்னையை தேடி அவங்க வர்றது நம்ம அப்படி சொல்ல முடியாதுல்ல. நம்மளுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, அதனால் அவங்க கஷ்டப்படுறதுனால வர்றாங்களாம். நம்மளால மேலே போய்கிட்டே இருக்காங்க, அதுக்கு என்ன சொல்றது, என்ன இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுனால அவன் வேலைக்கு ஆள் தேடுறோம், இல்லை நம்ம வேலை செய்யணும் அவன் எதுக்கு தேட தேவையில்லையே நம்மளுக்கு. ஸ்கில்டு லேபர் இல்லாத வேலையை செய்யறது இல்லை. இப்போ நீங்கள் வந்து நம்ம ஒயிட் காலர் ஜாபை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம், அடிமட்ட இடத்துல இறங்கி செய்யக்கூடிய வேலையாட்கள் குறைவு அப்படிங்கிறதுனால அந்த இடத்த அவங்க வந்து ஃபில் பண்ணுறாங்க. எங்கள் ஆஃபீஸ்லேயே நான் சொல்கிறேன், லோக்கல் பர்சன் வரானுங்க 3 நாள் லீவ் போட்டுடுறானுங்க, கேட்டால் சும்மா ஃப்ரெண்டுக்கு அடிபட்டு தான் அவன் ஃபங்க்ஷன் கிச்சின் போயிடுறானுங்க. நம்ம லோக்கலில் நம்பி டவுன் லெவலில் வேலை செய்கிறதுக்கு ஆள் வைக்க முடியாது. எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் மேனேஜர் லெவலில் ஓகே, பட் லேபரில் ஒர்க்கரில் வந்து நம்ம பர்சனலாக நம்ப முடியல. வரானுங்க லீவ் போட்டுடுறானுங்க, சொல்லாமலாம் போயிடறானுங்க, ஃபோன் ஆஃப் பண்ணிடுறானுங்க, அதுமாதிரிலாம் நடக்குது. இவங்கன்னா ரூம் எடுத்து கொடுத்தா ஸ்டே பண்ணுறாங்க, 6 மாதத்துக்கு ஊருக்கு போகிறானுங்க, அதுக்கப்புறம் எல்லாம் வேறு ஆள் அனுப்பிட்டு ஆல்ரெடி பண்ணிட்டு போகிறானுங்க.